ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மொத்த வேகன்சி வந்து இரநூத்தி பன்னெண்டு வேகன்சோட வந்திருக்கு ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு நைன்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான் பெண்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாடத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் தான் அந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்கிங் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா மே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு எப்போ இருக்குங்கிற ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஜூனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென் தான் கொடுத்துருக்காங்க குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மோட்டில் தான் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபைனில் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர்லேயே வந்து உங்களுக்கு ஆர்ஓ கேட்டகிரி அதுக்கப்புறம் கிரிப்டோ கேட்டகிரி டெக்னிக்கல் கேட்டகிரி சிவில் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு வந்து அஸ்டன்ட் சப் இன்பெக்டரில் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ் மேன் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்கள் குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இதில் சப் இன்ஸ்பெக்டர் சிவிலுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா மேல் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் மீதி இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் டொண்ட்டி நைன் தௌசண்ட் டோட்டல் நைன்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டகரி வீஸாக ஆகும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க டியர்னஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ரேஷன் மணி அலவன்ஸ் யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஃப்ரீ அக்காமடேஷன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு சேல்ரி இல்லாமல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இரநூத்தி பன்னெண்டு வேகன்சியோடு வந்து அந்தந்த கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி வரையும் அந்த வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க சப் இன்ஸ்பெக்டர்லேயே வந்து நீங்கள் ரேடியோ ஆப்ரேட்ரு கிரிப்டோ டெக்னிக்கல் இந்த கேட்டகரிக்கெலாம் அதிகபட்சமாக முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா சிவில் இந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும் வந்து எஸ்ஐ சிவிலுக்கு மட்டும் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பாருங்க டெக்னிக்கல் டிராஃப்ட் மேனுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜில் ரிலாக்ஷன் இருக்குது அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்ஓ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி வந்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அதில் வந்து நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சப் இன்பக்டர்லே கிப்டோ கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பேச்சில் டிகிரி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக என்ன படிச்சிருந்தாலும் சரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து டெக்னிக்கல் கேட்டகிரிக்கு நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து பாருங்கள் பிஇடெக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் சரி ஆனால் அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா வந்து டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் சிவிலில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அசிஸ்டென்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ரேடியோ இன்ஜினியரிங் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி டிகிரியில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிராஃப்ஸ் மேன் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து டென்த்து முடிச்சு நீங்கள் ஐடியில் வந்து ஸோ டிராஃப்ட் மேன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் மே வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ குரூப் பி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சப் இன்ஸ்பெக்டருக்குனா இரநூறுவா ஃபீஸு அதே நீங்கள் குரூப் சி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இதுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எஸ் சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரீயாகவே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்குது அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்பத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஸோ இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிசிக்ஸ் டெஸ்ட் அப்புறம் டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அந்த எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டர்னுமே இங்கே வந்து எஸ்ஐ ரேடியோ ஆப்ரேட்டர் கிரிப்டோ டெக் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இரநூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இரநூறு மார்க் வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் டூ ஹவர்ஸ் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் கேட்டகிரி அது வந்து மேல் கேட்டகிரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ ஏஎஸ்ஐ கேட்டகிரிக்கெலாம் வந்து அறுபது மார்க் வந்து பார்ட் ஒன்ல இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பது மார்க் வந்து பார்ட் டூவில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான பேட்டர்னே ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மல்டிபிள் சாய்ஸில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பா எழுதுனா ஸோ அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்னுமே இங்கே வந்து கீழே வந்து பாருங்க சிலபஸ் எல்லாமே வந்து இருக்குது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிட்டியெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க மேலே இருந்தால் ஹைட் வந்து பாருங்கள் ஒன் செவன்ட்டி இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்ட்டி செவன் இருக்கணும் ஸோ ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து பாருங்கள் எயிட்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் எக்ஸ்பென்சரில் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிசஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கனா நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேல் ஃபீமேலு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இதில் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நல்ல சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஒன் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்